நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பன்னீர் புலாவு. அதுக்கு பன்னீர், வெங்காயம், பச்சை பட்டாணி, கேரட், பீன்ஸ், புதினா, பெப்பர் பவுடர், ஒயிட் பெப்பர் பவுடர், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, பொடி உப்பு. சாப்பாட்டில் நம்ம உப்பு போட்டிருக்கிறோம், அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். முந்திரி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, பன்னீர் புலாவுக்கு இதை அரைச்சி போட்டுக்கிறோம். பன்னீர் புலாவுக்கு ஃபஸ்ட்டு பன்னீரை வறுத்துக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு முந்திரி கொஞ்சம் இதே நெய்லேயே வறுத்து எடுத்துக்கலாம். நெய்யில் தான் வறுத்து எடுக்கணும். முந்திரி ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துட்டு பன்னீர் போட்டுக்கலாம். முந்திரி இந்த அளவுக்கு வறுத்தா போதும், ரொம்ப சவச்சவன்னு வறுக்க வேண்டாம். இப்போது பன்னீர் போட்டிருக்கேன். பன்னீர் வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலர் வரும்போது நம்ம இடித்து வச்சுருக்கிற புதினா, பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை அதை கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் காரம் பிடிக்கணுங்கிறதுக்காக காவாசி இதில் எடுத்து போட்டு வறுத்துக்கலாம். பன்னீர் பாதி அளவு கொதிச்சிருச்சு. இது கூட அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். பாதி மட்டும் சேர்த்துக்கலாம், பாதியை சாப்பாடு காலத்துலையும் போட்டுக்கலாம். இதுலேயும் கொஞ்சம் காரம் பிடிக்கணுங்கிறதுக்காக தான் இதில் சேர்த்துக்கலாம். பன்னீர் இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனிஸாக பொரிஞ்சிடுச்சு. இதை இறக்கி தனியாக வச்சிடலாம். இப்போது நெய் ஊற்றியிருக்கேன் சட்டியில். இதில் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இந்த வெங்காயம் வதங்குற கூடவே ஒரு ஸ்பூன் பொடி உப்பு சேர்த்துக்கலாம். நான் சாதம் வச்சுருக்கும் போதே உப்பு கொஞ்சம் சேர்த்தி வடித்து வச்சுருக்கேன். பசுமதி அரிசியில் ஒரு ஸ்பூன் உப்பும் ஒரு ஸ்பூன் நெய்யும் ஊற்றி வடித்து வச்சுருக்கேன். வெங்காயம் இந்தளவு வதங்கினதும் கேரட் சேர்த்துக்கலாம். கேரட்டும் நம்ம வேக வைக்கல, அப்படியே தான் சேர்க்குறோம். கேரட், பச்சை பட்டாணி, பீன்ஸ் இதெல்லாமே வேக வைக்காம தான் சேர்க்குறோம். இந்த நெய்யிலேயே அப்படியே வறுத்து வேக வச்சுக்கலாம். காய் அரைவேக்காடு ஆகிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இது கூடயே சேர்த்துக்கலாம். புதினாவும் பச்சை மிளகாயும் அரைச்சதும் இதில் சேர்த்துக்கலாம். புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இது மட்டும்தான் காரத்துக்கு. நம்ம வேறு பெப்பர் பொடி மட்டும்தான் போடுறோம். லைட்டாக காரமாக தான் இருக்கும். குழந்தைகளுக்கு சாப்பிட்றது கொடுத்து விட்றதுக்கெல்லாம் மைல்டாக இருக்கும். டிஃபன் பாக்ஸ்க்கெல்லாம் கொடுத்து விட்டால் குழந்தைங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வந்துடுவாங்க. இப்போ நம்ம வடித்து வச்ச சாதத்தை இது கூட சேர்த்துக்கலாம். சாதத்தை போட்டு நல்லா கலரிக்கலாம். இந்த நல்ல ஒரு கலர் கலரிட்டு பன்னீர் சேர்த்துக்கலாம்.
இப்போ நம்ம பொரிச்சு வச்ச பன்னீரை இந்த கூடையே சேர்த்துறோம். குழந்தைகளுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி செஞ்சு கொடுங்க. இது கூடையே வறுத்து வச்ச முந்திரியும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது கூட பெப்பர் பொடியை மேலாப்பில் தூவி நல்லா கிளறி விட்டுக்கலாம். காரத்துக்காக இது மட்டும்தான் நம்ம சேர்க்குறோம். அவ்வளோதான், நம்ம பன்னீர் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.